விஸ்வரூபம் படம் ஆரம்பிக்கும்போது சர்ச்சைகள் விமர்சனங்கள் இதோட தான் ஆரம்பிச்சது. அந்த படம் எப்படியோ பல சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் தாண்டி வெளிவந்தது. அப்படின்னாலும் ரெண்டாவது படம் அதாவது விஸ்வரூபம் 2 வெளிவிடுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. முதல் படத்தையே டிடிஹெச்ல வீடுகளில் பார்க்குற மாதிரியான வசதி ஏற்படுத்துறதுக்கு கமல் ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஆனால் சில பிரச்சனைகளால் அது தடைப்பட்டுச்சு. ஆனால் இரண்டாவது முறை கண்டிப்பாக நான் டிடிஹெச்ல வெளியிடுவேன், அப்படி வெளிவிட முடியல அப்படின்னா நான் அமெரிக்காவில் வெளியிடுவேன் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஸ்வரூபம் படம் வெளிவரதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதனால கோபம் அடைஞ்ச கமல் நாட்டை விட்டே நான் வெளியேற போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதை நான் கோபத்துலதான் சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு கமலுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் பத்திரிகையாளர்கள் கூட ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன். கமல்ஹாசனுடைய நண்பரும் நடிகர் இயக்குநருமான ரமேஷ் அரவிந்த், இவர் சத்தி லீலாவதி பஞ்சதந்திரம் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு படம் தமிழில் இயக்க போறதாகவும் இந்த படத்துல கமல் நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த ப்ரெஸ் மீட்ல. இதுக்கான படப்பிடிப்புகள் கர்நாடகத்துல தான் நடைபெறும், அதுக்கான சூழல் உருவாகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த படப்பிடிப்பை பத்தி கமல்ஹாசன் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் கூட கமல்ஹாசன் உரையாடினாரு. இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, ரமேஷ் அரவிந்தோட இயக்கத்துல கமல்ஹாசன் கூடிய சீக்கிரத்துல நடிப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கு.